மூட்டையை கட்டிட்டு உங்களை ஓட விடுறேன்னு வேற பில்டப் பண்ணுவான் சஞ்சய்க்கு சம வெறி ஆயிரும் இவனை சும்மா விட்டு தப்பா போச்சு முடிச்சு கட்டிடுறான் அயன் பிஸ்டிக் அப்படியே அள்ளி விடும் ஆமா சாதாரணமாவே இந்த அடி அடிக்கிறான் காண்டானா என்ன அடி அடிப்பான் நல்ல வேலை செஃப்பெல்லாம் வந்து புடிச்சிருவாங்க இல்லன்னா நேரத்துக்கு அந்த அயன் பிஸ்ட உரிச்சு உப்பு கண்டாம போட்டுருப்பான் இல்ல வேற கத்துவான் ஏன்டா டே நீ என்ன பெரிய பருப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா வந்தா மாவன செத்தடாமா அவன் சொல்றத கேக்கும் போதே அவனுக்கு அள்ளி விடும் அதே நேரம் மேல இருந்து அந்த லூஃபியன் செஃப் சும்மா பிச்சுக்கிட்டு வந்து விழுவாங்க ஏன்னா அந்த செஃப் நம்மளால போட்டு துவதவான்னு துவச்சுட்டு அவன் அடுத்த அடியில கீழ கப்பலே தாங்காம உடச்சுக்கிட்டு வந்து விழுந்துட்டானுங்க நம்ம அதிக பாத்துட்டேன் அப்பாடா ஒரு வழியா நம்ம பையன் வந்துட்டானு சந்தோஷப்படுவாங்க லூஃபி ஏன் ஏமால வந்து விழுந்தானு கேப்பா அங்க இருக்கவங்க எல்லாம் செம்மையா காண்டாவாங்க இந்த ரெஸ்டாரண்டோட ஹெட்டே இவரு தான் இவரே இப்படி பண்ணாருன்னா அவருக்கே காண்டாயிரும் ஐயோ என் ரெஸ்டாரண்டோட சீலிங் போச்சேன்னு அடிச்சது இந்த எரும பைய செஃப் ஆனா லூபிய குற சொல்லுவான் இது காரணம் நீ தாண்டான்னு சோ இப்படி இங்க ஒரு பஞ்சாயத்து போக அங்க சஞ்சி ஒரு பஞ்சாயத்து பண்ண ஒரே காமெடியா இருக்கும் அப்ப அவங்க சண்டைய பாத்துட்டு சீஃப் நேரா போய் சஞ்சியை பிடிச்சு பச்சை பச்சையா திட்டுவாரு என்ன அறிவு இருக்கா உனக்கு ஏன் அந்த இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்க எவ்வளவு சொன்னாலும் திறந்த மாட்டியான்னு மூஞ்சோட ஒரு அடி அவன் அடி வாங்குறத பாத்துட்டு இந்த அயன் பிஸ்டிக்கு செம ஹாப்பி அப்பாடா அவனை அவமானப்படுத்தியாச்சு இன்னும் வச்ச செய்யலான்னு யோசிப்பான் ஆனா அந்த சீஃப் நீ ஏண்டா இன்னும் இங்க உட்காந்துட்டு இருக்க வெளியே போடான்னு வாயிலே ஒரு மிதி அவன் தெரிச்சடிச்சு போய் விழுவான் அந்த அயன் ஃபிஸ்டிக்கு ஒண்ணுமே புரியல அந்த குக்கு தான் இப்படி இருக்கான்னா இந்த ரெஸ்டாரண்டோட ஓனரே கேங்ஸ்டரா இருக்கானே அப்ப இது என்ன பயிற்சி பாடான்னு அப்படியே முழிப்பான் அங்க அந்த அண்ணா வய கத்து கத்துன்னு கத்துவான் கஸ்டமர் தான் இங்க கிங் அவங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாதுன்னு உடனே சஞ்சி உன் சாப்பாடா தெரியாம சாப்பிடுவாங்கல்ல அவங்கள வேணா அப்படி சொல்லு என்னால சொல்ல முடியாதும்பா உடனே அந்த மீசக்கார சஞ்சியை புடிச்சுட்டுவான் உனக்கு சண்டை போடணும்னா கிச்சன்ல போய் போடு இங்க போட கூடாதும்பானா இந்த அயன் பிஸ்டுக்கு ஒரு அளவும் புரியல இந்த முட்டா எல்லாம் நிஜமாவே குக்கு என்ன பண்ணலாம்னு முடிச்சுட்டு இருப்பான் அந்த டைம் பார்த்து தலை தலை ஒரு பஞ்சாயத்துன்னு மெரெயின்ல இருந்து ஒரு ஆள் வந்திருப்பான் என்னடான்னு கேட்டா இவங்க புடிச்சு வச்சிருந்த கிரிக்கெட் சேர்ந்த ஒரு பைரட்டு கே பாயிட்டானாமா அதை கேட்டுட்டு அவன் செம்மையா ஷாக் ஆவான் ஆக்சுவலா அவன் ரொம்ப ரொம்ப முக்கியமான பைரட்டு இத சொன்ன உடனே அவனுக்கு செம்ம காண்டாவும் அட இந்த கிரிக்கெட் பைரட்டு ஜின்ன பிடிக்கும் அவன் பயங்கரமான பசியில இருந்தான் அது மட்டும் இல்லாம அவனை புடிச்ச மூணு நாளா இவனுங்க சாப்பாடே போல அப்படி இருக்கும் போது அவன் எப்படி எஸ்கேப் செம செமகாண்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் பதறுவாங்க எது கிரிகா கிரிகான்னு என்ன ஈஸ்ட் ப்ளூ சீலையே அவன் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பயிரட்டு எல்லாரும் அப்படியே மாத்தி மாத்தி பயங்கரமா பில்டா பண்ணுவாங்க லூபி முழிப்பான் அந்த அளவுக்கு பெரிய அப்பா டகரா அப்ப அந்த கிரிகோட பயிரட்டு தப்பிச்சு போயிட்டான்னு ஒருத்தன் வந்து சொன்னால அப்ப திடீர்னு அவனை யாரோ சுட்டு புதைன்னு விழுவான் அங்க இருந்து அத்தனை பேரும் ஓடிருவாங்க ஆனா அந்த செஃப்புங்க மட்டும் தான் அது இல்லா நிப்பானுங்க ஏன்னா அவன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நியூ கஸ்டமர் சீஃப் குக்க பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எதுவா இருந்தாலும் ஓகே ஆனா அவரோட இடத்துல சண்டைன்னு ஒன்னு இருக்கவே கூடாதாமா லூபிக்கெல்லாம் அந்த பார்த்த உடனே செம ஹாப்பி ஆனா அவன் கேஷுவலா உள்ள வந்து உட்கார்ந்து எந்த சாப்பாடா இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வாங்கப்பா உடனே அந்த அண்டா வாங்க இழிச்சுக்கிட்டே உங்கள மாதிரி அயோக்கிய பயிலுகளை நாங்க வெல்கம் பண்றோம் சாருமா நான் மறுபடியும் ஒரே டைம் தான் சொல்லுவேன் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் வேணும் எதையாச்சும் கொண்டு வாப்பான் அப்பவே அயன் பிஸ்டுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் அந்த குக்க கொல்ல போறான்னு அந்த தடிமாட்டு பயிலாச்சும் எதையாச்சும் கொண்டு போய் குடுக்க வேண்டியதானே காசு இல்லைன்னா நாங்க சாப்பாடு தரமாட்டோம்னு இழிச்சா அமைக்கு சொல்லுவான் நான் வேணா ஒரு புல்லட் தர

இருந்து அடிச்சு பிறந்து ஓடிடுவானுங்க இங்க பசியில இருந்த ஒரு பயிரத்தை கண்டமேனி அடிச்சிட்டு செவிட்டு கஸ்டமர்ஸ் எல்லாருமே நல்லபடியா போய் சாப்பிடுங்க அதை பார்த்துட்டு அத்தனை பேரும் கை தட்டி பாராட்டுவாங்க அப்புறம் அந்த கிரக கொண்டு போய் வெளியே போட்டுட்டு இனிமேட்டெல்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் பக்கம் வராதேன்னு சொல்லிட்டு போவான் அவனால எதுவுமே பண்ண முடியல அப்படியே கஷ்டப்பட்டு உருண்டு உருண்டு எந்திரிச்சிட்டு இருப்பான் லூஃபி மேல இருந்து பார்த்துட்டு ஏன்னாப்பா பசிதான் கேப்பான் அவன் அதெல்லாம் ஒண்ணு இல்லாமா ஆனா அந்த டைம் அவனுக்கு யாரோ சூப்பரான ஒரு சாப்பாடு கொண்டு வந்து முன்னாடி வைப்பாங்க யாரான்னு பார்த்தா சஞ்சி சாப்பிடறான்னு கொண்டு வைப்பான் அந்த கிருக்கு பையன் சாப்பிட வேண்டியதானே கொலை பசி இந்த நேரம் நேரத்துல கௌரவம் அவனை சாப்பிட கூடாதுன்னு சொல்லி அடிச்சு வெளியே பத்திட்டாயிலாமா அதனால இதை சாப்பிட மாட்டேன்பா இந்த மாதிரி பாவப்பட்டாலாம் கொடுத்தா அவரு சாப்பிட வர மாட்டாராமா ஒழுங்கா இதை எடுத்துட்டு போன கத்துவானா ஆனா அவன் தெளிவா சொல்லிடுவான் சொன்னா கேளு உனக்கு பசி தாங்கல அதனால சீக்கிரமா சாப்பிடு என்ன பொறுத்த வரைக்கும் காசு வச்சிருக்க அவன் கஸ்டமர் இல்ல பசியோட வந்தாலே அவன் கஸ்டமர் ஆனா ஜின்னு நான் ஒண்ணு கஸ்டமர் இல்லன்னு ஓரா சீன் போடுவானா அப்பதான் சஞ்சய் மனசை விட்டு பேசுவான் இப்படி ஒரு பறந்த கடல்ல சாப்பாடு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் கடல்ல மட்டும் இல்ல எல்லா இடமும் அப்படித்தான் அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் பசி வந்தா எவ்வளவு கஷ்டப்படுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால வேணும்னா சாப்பிடு இல்லன்னா கௌரவம் பார்த்துட்டு செத்துப்போ ஆனா என்ன நீ சாப்பிட்டு சர்வே உனக்குன்னு ஒரு பியூச்சர் ஒண்ணு இருக்கு என்னமோ பண்ணிக்க என்ன வேற வழி இல்லாம சும்மா சாப்பாடா பொல பொலன்னு பொலந்து எட்டுவான் அவனுக்கு ஆனந்த கண்ணீரா வரும் அழுதுகிட்டே சஞ்சய்க்கு தேங்க்யூ சொல்லுவான் ஏன்னா இந்த சாப்பாடு மட்டும் கிடையலன்னா கண்டிப்பா அவன் செத்து இருப்பான் இந்த மாதிரி பேசினதுக்கு நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டே சாப்பிடுவான் அவன் செஞ்சு கொண்டு வந்த சாப்பாடும் வேற லெவல் டேஸ்டா இருக்காமா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதே இல்லைன்னு வேற சொல்லுவானா அதை பார்த்தா நம்ம லூபிக்கு செம ஹாப்பி வா ஒரு வழியா

அப்படி இருக்கும் போது எப்படா கிராண்ட் லைனுக்கு போவேன் கேட்டா இதோ இவன் இருக்க அல்ல இவனோட சேர்த்து அஞ்சாவது ஆளும்பான் அவனுக்கு காண்டாவும் நான் எப்பண்டா அவன் கூட வர்றேன்னு சொன்னேன் உடனே அந்த ஜின்னு உன்னை பார்த்தா நல்ல மாதிரி இருக்கு அதனால நான் சொல்றத கேளுன்னு கிராண்ட் லைனுக்கு போறத அவாய்ட் பண்ணுன்னு சொல்லுவான் ஏன்னா லூஃபி ரொம்ப ரொம்ப சின்ன பயணமா இந்த வயசுல எல்லாம் அங்க போக கூடாதும்பா சொல்ல அந்த கிராண்ட் லைனுங்கிறது இவ்வளவு பெரிய கடல்ல ஒரு சின்ன இடம் தான் அப்படின்னாலும் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டானா இந்த கடல்ல எவ்வளவோ இடம் இருக்கு சோ அதெல்லாம் விட்டுட்டு அங்க போனா உன் உசுருக்கே ஆபத்துங்கிற மாதிரி சொல்லுவானா அப்பவே லூஃபிக்கு தெரிஞ்ச போச்சு இந்த கிறுக்கு பயிலுக்கு கிராண்ட் ஸ்டான்லைனை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு உன்னை சொல்லு கேட்டா பதருவான் எனக்கு அதெல்லாம் ஒன்னும் தெரியாதுன்னு அவ்வளவு நேரம் நார்மலா பேசினவன் அந்த கிராண்ட் லைனை பத்தி கேட்டவன நடுங்குவான் அப்படியே கட் பண்ணி உள்ள காட்டுறாங்க எல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்குது இப்ப என்ன பஞ்சாயத்துனா அங்க இருக்க எல்லாருமே குக்கு வெயிட்டர்ஸே இல்ல சோ என்ன பண்ணலான் அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சில சிப்ஸ் எல்லாம் அந்த அண்டா வாய கிரகுங்கிற பயிரட்ட அடிச்சு வெளியே பத்தனால அந்த விஷயத்தை பத்தி பேசுவாங்க அவன் ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப மோசமானவனமா சொல்ல போனா இந்த ஓஷன்லயே அவன ஒரு ஈவில் பயிரட்டுன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கொடூரமான பயிரட்ஸ சேர்ந்த ஒரு ஆள் மேல நீ கைய வச்சிட்டான்னு சொல்லி பயங்கரமா பில்டப் பண்ணுவானுங்க அவனை பத்தி ஒரு கதை அதாவது அந்த கிருக்கு பையதான் இருக்கிற பைரட்ஸ் எல்லாத்துக்குமே டான் மாரியாம சொல்ல போனா ஐம்பது பைரட்ஸோட கப்பலுக்கு அவன் தான் கேப்டன் அவன ஒரு மான்ஸ்டர்னு சொல்லலாம் அவன் கிட்ட சண்டை போற பைரட்ஸ் மட்டுமே ஐயாயிரம் பேருக்கு மேல இருக்காங்களாமா இப்ப இதுக்கு முன்னாடி கிரகு பைரட் ஒருத்தனை அடிச்சு வெளியே பத்தினாங்கல்ல அவன் மட்டும் இந்த மேட்ர போய் கிரகு கிட்ட சொன்னா இந்த ரெஸ்டாரண்டே மொத்தமா காலி பண்ணி தர மட்டமாக்கிடுவானுங்க அதுவும் சும்மா இல்ல எறும்பு மாதிரி நசுக்கிடுவானுங்களாமா அப்பவுமே அந்த அண்டா வாங்கி அடங்குற மாதிரி இல்ல எவனா இருந்தா என்ன ஒரு கை பாத்துருவாங்கிற மாதிரி பேசுவான் அவன பொறுத்த வரைக்கும் அந்த கிரெக்கு மாதிரி ஆளுகளால இவன மாதிரி குக்கர் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதாமா நீ பயந்தா ஓடுறாங்கிற மாதிரி பேசுவான் அப்பதான் புரிய வருது இந்த கிரிக்கு பையன் இப்படி பேசினதுனால தான் இருந்த எல்லா வைட்டர்ஸும் ஓடிட்டானுங்க போலன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை உடனே அங்க எல்லாரும் ஒன்னு கூடிடுவானுங்க கமான் கமான் சண்டை போடுங்க சண்டை போடுங்கன்னு உடனே அந்த ஹெட் வந்து ஏண்டா முட்டா பழையலாம் எவ்வளவு வேலை இருக்கு இந்த சண்டை முக்கியமாடான்னு அப்படியே கட் பண்ணி அந்த கிரெகோட ஜின்ன காட்டுறாங்க அவன் கிட்ட எவ்வளவு சொல்லி பாத்துட்டான் அவன் கேக்குற மாதிரியே இல்ல நான் கண்டிப்பா கிராண்ட் லைனுக்கு போயே தீர்வேன்பான் சரி என்னமோ பண்ணித்தோல எனக்கு ஒன்னை ஸ்டாப் பண்றதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்ல ஆனா உன்னை நான் பண்றேன் பார்த்து மாதிரி கூடவே அந்த சஞ்சிக்கு ஏன்னா அவன் மட்டும் இல்லன்னா கண்டிப்பா இவன் செத்து சாப்பாடு குடுத்து என் உசுரை காப்பாத்திருக்க நான் திருப்பியும் வந்தா கேப்பான் கண்டிப்பா கண்டிப்பா எப்ப வேணாலும் வாம்பான் ஆனா அந்த அந்த டைம் வந்துருவான் உடனே சஞ்சி பதறி போய் போடா பாட்டம் ஆயிரும் ஏன்னா இவனுக்கு ஓசியில சோறு கொடுத்திருக்கான் அது மட்டும் சீஃப் குக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என்ன மன்னிச்சு கேப்பான் அதெல்லாம் ஒன்னு தேவையில்லன்னு தட்ட தூக்கி தண்ணியில போட்டுட்டு இப்ப ப்ரூஃபே இல்லையே எதை வச்சு என்ன கேள்வி கேட்பாங்க

தட்டி வழி தாங்க முடியாம கத்திக்கிட்டே அங்க இருக்க எல்லா பிளேட்டையுமே கீழே தட்டி விட்டுருவான் அவளதான் கிச்சனே நாரி போயிரும் இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் அவனை புடிச்சு வாங்கு வாங்கினு வாங்கி இதுக்கப்புறம் நீ கிச்சன் பக்கமே வரக்கூடாது நேர கஷ்டமாட்டம் போற ஒழுங்கா அவங்க என்ன சாப்பிடறாங்கன்னு கேக்குற வந்து சொல்றேன் அதான் உன் வேலைன்னு சொல்லி அவனை ஒரு வெயிட்டரை அனுப்பி விட்டுருவாங்க வேலை சொல்லியே கொள்றா இல்லையனு புலம்பிட்டே வருவான் அந்த டைம்னு பார்த்தா நம்மளே கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க அட சும்மா இருந்தா பரவாயில்லையே வீம்புக்கு நீ நக்கல் பண்ணுவாங்க ஏன்னாப்பா ஒரு வருஷத்துக்கு தட்டுகளவு போறியான்னு அவனுக்கு காண்டாவும் ஏன்னா இவன் இல்லாம அங்க வெரைட்டி வெரைட்டியா ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி தின்னுட்டு இருக்காங்க

தாங்க முடியாமா நம்ம எல்லாம் பாத்துட்டு விழுந்து விழுந்து சிரிப்பாளா இந்த சஞ்சிக்கு அவளை புடிச்சு போச்சு பூவெல்லாம் குடுத்து நீங்க ரொம்ப அழகா சிரிக்கிறீங்க நானும் உங்கள மாதிரி பைலட் போறேன்னு முடிவு பண்ணிருவான் அதோட விடாம பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிப்பான் நமக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல எந்த ஒரு அன்னிய சக்தியும் கிடையாதுன்னு அப்ப ஒரு சவுண்ட் இருக்கு அந்த அன்னிய சக்தியே நான் தான்டான்னு யாரா அந்த சீஃப் குக்கு ஐயோ மாட்டின்னு பதர்வான் போடா போ இதா நல்ல சான்ஸ் போய் நீயும் ஒரு பைலட் ஆயிரு இனிமேட்டெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தேவையா இல்லாம அவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே பல்ல கடிச்சுட்டு நிப்பான் அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்துல காட்டுறாங்க அந்த ஜின்னுங்கிறவ நேரா கிரக போய் மீட் பண்ணிட்டான் அப்படி மீட் பண்ணவன் நடந்த எல்லா மாதிரி சொன்னவனே அப்ப அந்த குக்கு தான் உன் உயிரை காப்பாத்திருக்கானு கேட்டவனே ஆமா பானா இந்த ஜின்னு பயிலுக்கு ரொம்ப சோகம் என்னன்னா அவன் கப்பல் மோசமான நிலைமைக்கு தான் மாட்டிட்டானாமா இல்லன்னா எதுவும் ஆயிருக்காதாமா சரி ரைட் என்ன ஒன்னு உங்களை ஒரு இடத்துக்கு நான் கூட்டு போறேன் பானா எங்கன்னு கேட்டா அந்த சி ரெஸ்டாரண்ட்டுக்காமா உடனே அந்த டானு அப்படியானு டரரா கேக்குறதோட இந்த எபிசோடுக்கு கார்டு போட்டு மூடிக்கிறாங்க